குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக மேலும் ஒரு புதிய ஆய்வு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நேர்களே, இன்றைய பதிவில் நாம் தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான குரு பகவான் வக்ர பெயர்ச்சி 2023 ஆண்டிற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4 தேதி 2023 ஆண்டிலிருந்து டிசம்பர் மாதம் 30 தேதி 2023 வரை கிட்டத்தட்ட 118 நாட்கள் இந்த வக்ர நிலையானது தொடரப்போகுது. இந்த பயிற்சியானது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் இப்படி ஒரு தலைப்பில் ஆய்வு பதிவு போடுறோம்னா, நிறைய கிரக பயிற்சிகள் ஏற்படுது, ராகு கேது குரு இப்படி. அதில் இந்த குருவினுடைய வக்ரம் தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் மற்றும் லக்னாதிபதி குரு பகவான். தனுசு காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது வீடு, இயற்கை பாக்யஸ்தானம். அப்படிப்பட்ட பூரண சுபகிரகமான குரு பகவானின் மூல திரிகோண வீடான தனுசு இப்போ கொஞ்ச காலமாக, அதாவது கொஞ்ச காலம்னா ஒரு 2 மாத காலங்களாக, கிட்டத்தட்ட ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதங்கள், அதாவது மே கடைசியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடுமையான கெடுபலங்களை தனுசும் சரி மீனமும் சரி சந்திக்கிறீங்க. இங்கே ஏன் நான் மீனத்தை கொண்டு வரேன்னா, அதுவும் குரு பகவானோட வீடு. அதனால் எதனால் அந்த கெடுபலங்கள்னா, குரு சண்டால யோகம் ஏற்பட்டு குருவும் ராகுவும் நேர் கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த அமைப்பானது ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருந்தது. ஜூலை விலகுனாங்க, இருந்தாலும் அந்த தாக்கமானது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதாவது நமக்கு ஒரு அடி விழுந்தால் அந்த அடியுடைய வெப்பம் ரொம்ப நேரம் வந்து நம்ம உடம்புல தெரியும்ல, அந்த மாதிரி தான். இப்படி கடுமையான பலன்களை சந்தித்து மீண்டு இப்போ விழித்தெழும் நிலையில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி நேயர்கள். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் குருவானவர் வக்ர நிலைக்கு போகிறாரு. ராகு கேது என்ன பண்ணுறாங்கன்னா, செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலாம் அஸ்வினி 1வது பாகத்துக்கு ராகு போயிடுறாரு. கிட்டத்தட்ட சித்திரை 3வது பாகத்திற்கு கேது வந்துடுறாரு. துளாராசியில் கேது, மேஷத்தில் ராகு. அப்போ குருவுக்கும் ராகுக்கும் கிட்டத்தட்ட 15-16 டிகிரிகளுக்கு மேலே இடைவெளி வந்துடுது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகத்தினுடைய தாக்கத்தை 15 டிகிரிக்கு உள்ளாக இருந்தால் தான் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணும். 15 டிகிரிக்கு வெளியே போயிடுச்சுன்னா அது தெரியாது. குறிப்பாக நிழல் கிரகமான ராகு கேது போன்ற கிரகங்களின் தாக்கம். இப்போ இந்த வக்ர நிலையானது தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் உங்களை நோக்கி வேகமாக வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டுன்னு ரொம்ப காலமாக இழுத்தது, அப்போ என்ன ஆகும், ஒரு விஷயம் ரொம்ப காலம் இழுத்தா என்ன ஆகும், இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்ற எண்ணத்தில் விரக்தியோட விளிம்பில் இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஹோப் நடந்துடாதா அப்படின்னு இருக்கும்ல, அப்படி இருக்கவங்களுக்கு திடீர்னு நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போ நம்ம தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு லக்ன மற்றும் சுக ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிலை அடைகிறார். அப்போ லக்னம் மற்றும் 4வது இடத்தினுடைய பாவ காரகத்துவங்களை 5வது இடம் வழியாக கொடுப்பார். என்னென்ன, 1வது லக்னம் தன்னம்பிக்கை, தைரியம், உடல் ஆரோக்கியம், சிந்தனை சக்தி, ஷார்ப்பான திங்கிங், நல்ல கிரியேட்டிவிட்டி, ஒரு கற்பனை திறம் அதிகரிக்கிறது தான் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அல்லது அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு செயல்திறன் அல்லது மூளை திறன், அனுபவ அறிவு, இது எல்லாமே மிளிரக்கூடிய டைம். இதெல்லாம் ஆல்ரெடி தனுசுக்கு கொஞ்சம் அதிகம் தான் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா குருவோட வீடு இல்லையா. இருந்தாலும் இப்போ ராகு கேதுவனுடைய அந்த பெயர்ச்சி கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கு, ராகுவும் குருவும் விலகி இருக்காங்க. அப்படி இருக்கிற டைம்ல குருவினுடைய தனித்தன்மை ஒரு 3 மாசம் மங்கி இருந்தது, இப்போ திருப்பியும் மிளிர ஆரம்பிக்கும். இந்த தருணம் மிக முக்கியமான தருணம், மிக நல்ல தருணம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வரிசையாக காரகத்துவங்கள், அது எல்லாமே லக்னம், ஆரோக்கியம், தலைப்பகுதி, மூளை, கண் பார்வை, இது எல்லாமே. அது தன்னுடைய மரியாதை, சமுதாயத்தில் தனக்கான மரியாதை, இதுவும் லக்னம், லக்ன காரகத்துவம் அதெல்லாம். அப்போ இது எல்லாமே இப்போது திடீர்னு ஒரு பங்கு அதிகரிக்குங்க, திடீர்னு ஒரு பங்கு மேலே போகும். கடுமையான பலன்களை கடந்து வந்துட்டீங்க, அதுவும் ஜூன் ஜூலையெல்லாம் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க பல காரணங்களால், பணப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளுக்கான போராட்டம், இப்படி பல காரணங்களால் அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். இது எல்லாமே
முடிவுக்கு வந்து திடீர்னு ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம் வக்ர நேரம். வக்ரம்னா என்னங்க, ஒரு கிரகம் நேரான பாதையில் செல்லக்கூடிய கிரகம், தன்னுடைய அந்த வட்டப்பாதையிலிருந்து நீள்வட்டம்னு சொல்லுவோம் அந்த ஆர்பிட்லேருந்து மெதுவானாலோ அல்லது பின்னோக்கி நகர்ந்தாலோ இதை வந்து வக்ர நிலைன்னு சொல்லுவோம். இந்த டைமில் கிரகங்கள் மற்ற நேரங்களில் இருக்கிறத விட அதீத வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பலன்களை சற்று எதிர்பாராமல் திடீர்னு அவங்களுடைய இயல்புக்கு மாறாக கொடுத்துரும், புரிஞ்சுக்கலாம். குருவோட இயல்பு என்ன, பொறுமையாக அவசரப்படாமல் நல்லா சொல்லி கொடுத்து மாணவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர்களுக்கான பாஸ் போடுற வருஷ கடைசியில் பாஸ் போடுறது தான் குரு டீச்சர், கரெக்டாக? இது குரு. இப்போ இதே குரு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேயே ஒரு மாணவனை நீ பாஸ் அடுத்த கிளாஸுக்கு போகணும்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டைம் தான் இது, புரியுதுங்களா? சட்டுன்னு அவர் கொடுக்க வேண்டியதை சட்டுன்னு கொடுத்துருவார். அப்போது ஒன்றாம் இட காரகத்துவத்தை சொன்னேன். நான்காம் இட காரகத்துவம்னு வந்துட்டிங்கன்னா குடியிருக்கும் வீடு, கிரகஸ்தானம், மனோகாரகம், மனநிலை, ஒரு தாட்ஸ், திங்கிங், இந்த எண்ணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் மூளை வேற மனசு வேற ரெண்டையும் குழப்பிக்க கூடாது, சரிங்க? அப்போ அந்த மனம், மனநிலை, நெஞ்சு பகுதி, மூச்சு குழாய், இந்த மூச்சு இந்த இது போகும் இல்லையா, மூச்சு உள்ள போய் இந்த லங்ஸுக்கு போற அந்த பாதை, தாய் வீடு, தாய், தாய் மாமன், தாய் வழி உறவுகள், வாகன சுகம், வீடு, அதாவது வீட்டு சுகம், வீடு மட்டும் இல்லை வீட்டு சுகம், வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்க, சுகமா தூங்க போறோம் இல்லையா, அதுக்கான வீடு கட்டுறது சுகபோகமா வாழ்றதுக்கு, அந்த சுகம் எதனால நமக்கு சுகம் கிடைக்குமோ அது எல்லாமே நான்காம் இடம், சரிங்களா? அப்போ இந்த நான்காம் இட காரகத்துவ அதிபதியான வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடையும் போது இந்த நான்காம் வீடுகள் சார்ந்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சட்டு சட்டுன்னு முடிவாயிடுங்க. உங்களில் பல பேருக்கு தாய் வழி உறவினர்கள் கூட இருந்த பிரச்சனைகள் சட்டுன்னு முடிவுக்கு வரும், நீண்ட காலமாக பிரச்சனை இருந்தா. அப்படிலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இப்போ ஒரு பிரச்சனை உருவாகி அது சார்ட் அவுட் ஆகும் சில மாதங்கள், சரிங்களா? அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தாய் வழி உறவுகள் கூட நம்மளுடைய அன்யோன்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அதுதான், அதுக்காக தான். அதே போல எதிர்பாராத பொருளாதார வரவு தாய் மாமன் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக ஏற்படலாம். வீடு வாங்க விற்க இருக்கும் பிரச்சனை, வீடு நீங்க வச்சிருக்கீங்க ஆனா விற்க முடியல, இல்ல ரொம்ப காலமா வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா விலை படிய மாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப அதுக்கான ஒரு சொல்யூஷன் திடீர்னு வரும். ஒரு மீடியேட்டர் வந்து உள்ளுக்குள்ள பூந்து டக்குன்னு நீயும் பாரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு டக்குன்னு அந்த வேலைகளை முடிச்சு விடுறதுக்கான அமைப்புகள் கொண்டு வந்துடும். பல பேர் வீடு மன காலியாக ரொம்ப காலமாக வச்சுருக்கேன், வீடு கட்டலான்ற எண்ணம் இப்போ உதயமாகும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா சட்டு சட்டுன்னு நடக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி முடியறதுக்குள்ளே கடக்கால் போட்டுருவீங்க, அந்த லெவலுக்கு போயிடும், சரிங்களா? வாகன அபிவிருத்தி ஏற்படும் பல மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு, போக்குவரத்து துறையில் தொழில் செய்யும் நபர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக சொகுசு போக்குவரத்து, இந்த கார், கொஞ்சம் சொகுசான ஒரு போக்குவரத்து துறையில் இருக்கவங்க, இப்போ நம்ம அரசு போக்குவரத்தோ இல்லை ஆட்டோ டிரைவர்ஸோ லாரி டிரைவர்ஸோ அவங்க வந்து வெயில்னாக்க ஏசி போட்டுக்கொள்ள முடியாது, ஆனால் டாக்ஸி டிரைவர்ஸ் அப்படி கிடையாது, கொஞ்சம் மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சொகுசு அப்படின்றது கொஞ்சம் அதிகம் இருக்கும், அவங்களுக்கும் வேலை ஜாஸ்தி தான் இல்லைன்னா சொல்ல, இருந்தாலும் அந்த வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்குது சான்ஸ். அப்படி சற்று கொஞ்சம் லக்ஸுரியஸ் சைடில் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏசி பஸ் ஓட்டுறவங்க, ஃப்ளைட்டு பைலட்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் திடீர் தொழில் மாற்றம், திடீர் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில். கல்வியில் மிக முக்கிய திருப்பம் தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு இப்போ ஏற்படும். நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு தனுசு ராசி அல்லது லக்னமாக இருந்தால் கல்வித்துறை, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் ஒரு சம்பள உயர்வோ அல்லது ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா எடுங்க அதுக்கு சேர்த்து சம்பளம் வாங்குங்கன்னோ அல்லது ஒரு பதவி உயர்வு கொடுக்கறதோ அல்லது பொறுப்புகளை சற்று எக்ஸ்ட்ரா கொடுக்கறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம், வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். கல்லூரி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்கள், இது ஐந்தாம் இட காரகத்துவம்னு சொல்லலாம், உயர்கல்வி அப்படின்ற மாதிரி வரும், அதாவது அடிப்படை கல்வி முடித்து அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே உயர்கல்வின்னு வரும். இருந்தாலும் நான்காம் இடம்ன்றது புத்தி கூர்மை, மன இந்த மெமரைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னு சொல்லலையா, மனப்பாடம் செய்யும் தன்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான்காம் இடம் காரகத்துவம் வர்றதுனால நீங்கள் வந்து இந்த டைமில் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக நல்ல புது புது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கலாம். இந்த டைமில் தேர்வுகள் வந்தால் உங்கள் முழு எஃபர்ட்டையும் போட்டிங்கன்னா நிச்சயமாக தேர்வுகளில் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு நேர்களே. அதே போல் இந்த காலகட்டத்தில் தாயாரின் உறவில் ஏதாவது
அவங்களுடைய உடல் நலத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ அல்லது பிரச்சனைகள் இருந்தாலோ அது தீரும், சரிங்களா? அம்மா கூட ஏதாவது மனஸ்தாபம் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பேசுறது கம்மியாக இருந்தீங்கன்னா போய் அதை பேட்ச் பண்ணுங்கள். முடிந்தால் தாய் வழி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வக்கர காலங்களில் அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. இது தவிர இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு தொழிலோ வியாபாரமோ கல்வியோ இந்த மாதிரி அதே மாதிரி சர்வீஸ் செக்டரில் மாத சம்பளத்தில் இருக்கவங்களோ அரசு துறையில் இருக்கவங்களுக்கோ வேலை பொறுத்த வரைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, நல்லாயிருக்கு, பயப்பட வேண்டாம். வக்ரமாக இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியை தன்னுடைய பார்வையில் வச்சிருக்கார். இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு, சரிங்களா? குரு வலுவாக இருக்காருனாலும் இது ஒரு வித்தியாசமான வலு. வக்ர நிலை அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிலை, வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த வக்ர நிலையை பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் மூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் தாராளமாக செய்யலாம். லாபஸ்தானத்தில் உள்ள கேதுவுக்கு குருவின் பார்வை ஏற்படுது. நிச்சயமாக மூத்த சகோதரர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம், அவர்களால் சில நல்ல செய்தி, அவர்களால் வாழ்க்கையில் சில நன்மைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகள், சரிங்களா? காதல் தோல்விகளில் இருந்து கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு இருந்த நேயர்களுக்கு ஜூன் ஜூலை ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். ஆகஸ்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த செப்டம்பர் ஆறுதல் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் இந்த குரு வக்ர நிலை. சில நேரங்களில் காதலில் சில அதிரடி முடிவுகளை எடுக்க வைக்கும், சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சில முடிவுகளை எடுக்கும்போது நன்மையாகவே முடியும், பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நந்திகேஸ்வரர் வழிபாடணும். சிவபெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குரு கேது அந்த சமசப்தமம் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடும் ரொம்ப திருப்தியாக இருக்கும், சரிங்களா? சரி, இந்த பதிவின் நீளம் காரணமாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கமெண்டில் அப்படி நீங்கள் ஒரு லைன் எழுதுங்க. வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தால், உங்கள் வீட்டில் யாருக்காவது நடந்திருந்தால் கமெண்டில் போடுங்க. அப்போ தான் மற்ற நேயர்களுக்கும் அது ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அமையும். இந்த கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவரவர் ஜனன ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய துல்லியமான கிரக நிலைகளை ஆராய்ந்து அதன்படி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஜனன ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கீழே போ ஸ்க்ரோலிங்கில் இருக்கும் பாருங்கள், இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் கிடைக்கும். கையால் எழுதக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு வேணும்னாலும், குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதுனாலும் இதே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். PDF வடிவத்தில் உங்களுக்கான ஜாதகங்கள் வேணும்னா முதல் கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான PDF வடிவ முழு நீள ஜாதகம் கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நேர்களே, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.